அடுத்தது வந்துட்டு நம்ம ரிஷபராசியை வந்து பார்ப்போம். அதில் என்ன வரும்னா கிருத்திகை 1, 2, 3 ரோஹிணி வரும், அதுக்கப்புறம் மிருகசீஷம் 2 நட்சத்திரம் வரும். அப்போ இப்போது இந்த ராசிக்கு ஜென்ரலாக பலப்பன் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சரிங்களா, இவங்களுக்கு நோய் வந்தாலும் அதுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும், இவங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும், ரெக்கக்னைசேஷன் கிடைக்கும், இவங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் நல்லா வரும். அதே மாதிரி வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு எது நினைச்சாலும் ஓகே ஒரு ட்ரேடிங் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்கன்னா அதில் பலன் வந்துடும். குழந்தை பிறக்கணும்னு ஒரு நினச்சாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சாதகமாக போகும். தொழிலில் வந்து நல்லா முன்னுக்கு வரத்துக்கு வந்து வாய்ப்பு வரும். இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல டைம் இந்த வருஷம், இந்த மொத்தமாக ராசிக்காரங்களுக்கு நல்ல டைம், ரெக்கக்னேஷன் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு டைம். ஸோ இவங்க என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலைப்பட தேவையில்லை, ஆனால் வரது வந்து இத்த சேர்த்து வச்சுக்கிட்டால் அது நல்லாயிருக்கும். பேங்கிங் கேங்கிங் என்ன எதுலாம் சேவ் பண்ணணுமோ சேவ் பண்ணுறதுன்னா நல்லாயிருக்கும். இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து வருமானமும் நல்லாயிருக்கும். இவங்களுக்கு கிருத்திகைக்கு எஸ்பெஷலாக வந்துட்டு அந்த மாதிரி 2, 3, 4 பாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவங்களுக்கு ரோஹிணிக்கு அவங்களுக்கும் நல்லாயிருக்கும், 50-50 அப்படின் எடுத்துக்கலாம். மிருகசீரத்துக்கும் வந்து நல்லாயிருக்கும், அவங்க அந்த வந்து சூப்பராக பண்ணுவாங்க அவங்களுக்கு லைஃப்பு. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னு போடணுன்னா இந்த ராசிக்கு ஃபுல்லாக அப்படின்னு போடணுன்னா ஒரு 65-35 அந்த மாதிரி ஆப்ஷன் வச்சுக்கலாம். 65 நல்லாயிருக்கும், 35 கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதான் வந்து இவங்களுக்கு வந்து ஜென்ரல் பலாபலன். இவங்களுக்கு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா மேக்கு அப்புறம் நிறைய கேஸ் இருந்ததோ இதாக இருந்ததோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் வந்து விடுவது எந்த கஷ்டம் வந்து அதுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த ராசி வந்துட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த வருஷத்துக்கு. அடுத்த ராசி பார்ப்போம்.